எல்லாருக்கும் வணக்கம். இங்க நீங்க எல்லாரும் நன்றி சொல்லணும்னா சிறுவன் சார தவிர எங்க நிர்வாகத்துல எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். நீங்க ஏன்னா நாங்க நிறைய தலையிடவே இல்லை, ஏன்னா இது வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு வாழ்க்கை இது ஒருத்தர் சொல்லிட்டா இன்னொரு தலையிடுவார். குறை வீரங்களுக்காக தலையிடாமல் எங்களுக்கு நீங்க ஒரு கரகசம் நடிச்சிருக்கோம். இயக்க சங்கத்துல பெருமையா சோனியா நினைச்ச ஒரு விஷயம், நம்ம சங்கத்துக்கு சொந்தமா கட்டிடம் வந்தது டிபார்ட் மூலமா. அந்த ஒரு வருமானத்துல சொந்த கட்டிடம் வந்து அது பெருமையா இருந்துச்சு. இன்னைக்கும் சோனியா நினைச்சிருக்கோம். அதை விட பெரிய சாதனை, அதை விட ரொம்ப பெருமையான விஷயம் இந்த நிகழ்வு தான். இப்போ சமீபத்தில் என்னமோ தமிழ் பேர் பின்னடைஞ்சிருச்சு, வீழ்ச்சி ஆயிடுச்சு, நிறைய ஒரு வந்துட்டு இருக்கு. அது காரணம் என்னன்னா அவன் சில விஷயம் ஒத்துக்கணும். அனுபவமான இயக்குனர் ஒரு விட ரெண்டு விட பண்ணிட்டு உடனே டைரக்டர் ஆயிருக்கு, ஒரு பெண்ணாமலே டைரக்டர் ஆயிருக்கு, குறும்படம் இதாக பண்ணிட்டு அதுக்கு டைரக்டர் ஆயிருக்கு. இந்த மாதிரி இயக்குநர்கள் படம் பண்ணதுனால தான் இடையில சில வீழ்ச்சிகள் கெட்ட பேர் தமிழ்ச்சிட்டு இருக்கு. ஆனா இங்க சேட்டா இருக்க 52 பேர் அனுபவசாலிகள். அவங்களுக்கு கதை என்ன தெரியும், திறக்க என்னன்னா தெரியும். அது தெரியாதுன்னா இங்க செட் ஆயிருக்க மாட்டேன், முடியாது. அதனால இந்த ஒரு தமிழ் தேர்வுகளுக்கு வீழ்ச்சி பின்னடைவுனா தூக்கி போட்டு இந்தியாவிலேயே என்னைக்குமே தமிழ்ச்சி தான் நம்பர் 1. அதுக்கான முயற்சி, அதுக்கான ஒரு வாய்ப்பு தான் அது. இந்த வாய்ப்பை கொடுத்த சரவண பிரசாத் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. துபாய்க்கு 4 துபாய்க்கு போனோம். போயிட்டு ஒரு 5 நாள் வீட்டு நடந்துட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு நாள் சரி அப்படியே ஜாலி சுற்றி பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ஓட்டு அரேஞ்ச் பண்ணி சார் தான் சரவண பிரசாத் சார், சார் உதயகுமார் சார், நான் அப்படியே போகிறோம். நான் நினச்சி போட்டில் உட்காந்துச்சு, நாங்களும் இதே வேலையை அடைஞ்சோம், ரிலாக்ஸ் ஆகணும், வீட்டையும் போய் இருந்துச்சு. அங்கேயும் இதுதான் நம்பருக்கு வாய்ப்பு வாங்கணும், இதே கட்சி கொடுத்து அங்கேயும் சரி ஒன்றா பிள்ளையா லாக்டர் போகலாம்ட்டு போட்டு உட்காந்துட்டேன். நான் சைடில் கொஞ்சம் வெடிக்க வச்சு பார்த்து திரும்பி பார்த்துட்டாங்க போட்டு. அவங்க இங்கே வெளியே வெளியே இங்கே பார்க்கல. தொலைவனு சார், சரவர் பிரசாத் சார், உதயகுமார் சார், அங்கே இதே கட்சிலாம் எப்படி பண்ணலாம், எப்படி ஆரம்பிக்கலாம், என்னடா இங்கே ஆரம்பிச்சிட்டாங்களே. அது முழுக்க தமிழே பேசினா கூட நான் கூட கேட்டு கொஞ்சம் உள்வாங்கியிருப்பேன். அப்போ இங்கிலீஷ் வர அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது, தமிழ் விஷயம் தான் அவனுக்கு காலத்துக்கு கேட்டிருக்கேன், இங்கிலீஷ் வரும்போது வெடிக்க வரேன். அப்போ முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் சேர்த்து மாட்டினார் ரூம்ல, என்ன சார் பேசுனீங்க, இதா அப்பா பேசலாம், சரி நல்ல சூப்பர் ஆரம்பிச்சிருக்க. துபாயில் போய் 4 நாள் போய் மீட்டிங் போய் இந்தியாவில் பேசுனீங்க, ஓகே ஒரு நாள் சுற்றி பார்க்கணும் அன்றைய உடனே நினைக்கும். என் சொல்லா முழுக்க முழுக்க கவலம் அது மேலே இருக்கவங்களுக்கு இருக்கு. ஆமா, ஒரு வாய் ஒரு 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 விஷயத்தை எடுத்துக்கலாம், அதை முடிச்சு அவர் வெறி சொல்ல முடிச்சாரு. அவருக்கு நம்ம சங்க பாடுபடுறாருன்னா அதை விட அவர் இருக்காரு சரவணபிரசாத் சார். அவங்களுக்கு அந்த பூ வருஷத்து 4 மணக்கு மாதிரில 54 மணத்துக்கு இருக்கோம். அவ்வளோ இது பெரிய வெற்றி அடையும் சொல்லி முடிச்சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க கூட நம்ம செக்ரட்டரி சார் ரவிமரியா சார், எங்கள் உறுப்பினர்கள் நிர்வாகத்தில் எல்லாருமே சரி, இதில் எல்லாருக்கும் முழு திருப்தி. ரவிமரி சார் தான் விஷயம் இருந்தால் கூட சங்க எங்களுக்குலாம் எங்களுக்கு வந்து காலத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கார். அதனால் எல்லாருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பை நம்ம வாழ்க்கை அது கரெக்டாக பயன்படுத்திப்போம். நன்றி, வணக்கம்.